மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000 மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500 மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகீனமா சுகர் பலகீனமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஐயோ இமயம் சரிந்ததே, சிங்கத்தை கூண்டில் அடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி எச்ராஜாவுடைய ரசிகர்கள், என்ன மாதிரி எச்ராஜா ரசிகர்கள்லாம் சோகத்தில் கதறி துடிக்கக்கூடிய அளவுக்கு நேற்று நம்ம தலைவர் எச்ராஜாவை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்னடானா, அண்ணாமலை வர திரும்பவும் வாயை கொடுத்து வம்பல மாட்டிட்டு இருக்கிறாப்புல. இந்த அண்ணாமலைக்கு இதே வேலை தான், ஒரு பொய்ய கூட பொருத்தமா சொல்ல தெரியாது, ஏதாவது ஒன்று வளரிட்டு கடைசியில் மொத்தமா மாட்டிப்பாப்புல. இந்த தடவை வந்து திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற பேரில் வந்து பல கதைகள் அடிச்சு விட்டாரு, பல கதைகள் அடிச்சு விட்டு ராஜா காலத்து கதையெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இப்போ ஒட்டு மொத்தமா அவரு ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டாரு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். சரி, முத ஹெச் ராஜா கைதானார்ல, அதை முத பார்ப்போம். எச்ராஜா கைது செய்யப்பட்டாரு அப்படின்றத வந்து தமிழ்நாட்டில் வந்து யாருமே பார்க்கவே இல்லை. அடப்பா பாபி அப்படி சொல்லி எல்லாருமே அசால்ட்டாக தான் இருந்தாங்க. ஆனால் எச்ராஜா என்ன செஞ்சார்னா, அவரோட ட்விட்டரில் அவரே பதிவு போடுறாரு, அந்த ஃபோட்டோவை போட்டுட்டு திருச்சியில் நேற்று கைது செய்யப்பட்ட போது அப்படின்னு சொல்லி அவரை கைது செய்கிறத அவரே பதிவு போட்டாப்புல. எப்படி நம்ம சாவர்கர்ஜி, அவர் வந்து சாவர்கர் வந்து தன்னோட வாழ்க்கை வரலாறு புத்தகம் எழுதும் போது அவரோட புத்தகத்துக்கு அவரே பேர் வச்சார், வீர சாவர்கர் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தன்னைத்தானே வீரன் சொல்லி தனக்குத்தானே பேர் வச்சுக்கிற மாதிரி இங்கே எச்ராஜா என்ன செஞ்சார், நேற்று நான் மதுரையில் நேற்று திருச்சியில் கைதான போது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போகிறாரு. என்னமோ சுதந்திர போராட்டத்தில் கைதான மாதிரி, என்னவோ மக்கள் உரிமைக்காக அத்தியாவசிய பொருளாக விளையாடுதுன்னு சொல்லி இந்த விலைவாசி உயர்வுக்காக போராடி கைதான மாதிரி நேற்று திருச்சியில் நான் கைதான போது அப்படின்னு சொல்லி தான் கைதானதை தானே பதிவு போட்டுக்கிறாரு. உனக்கு இந்த வீட்டில் யார் மரியாதை கொடுக்குறா? நானே கொடுக்குறேன். இப்போ எதனால் கைது செய்யப்பட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உதயநிதி வந்து சனாதனம் சம்பந்தமாக பேசின அந்த விஷயம், அதுக்கு வந்து உதயநிதிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதத்தில் பாஜக சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணாங்க. பொதுவாகவே நமக்குலாம் தெரியும், ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அரெஸ்ட் பண்ணுறது வழக்கம். அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவாங்க, ஸ்டேஷன் கூட்டு போவாங்க, அங்கே அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வாங்கிட்டு சாயங்காலமே விட்டுருவாங்க. இதுவே அந்த கூட்டம் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு, நல்ல அதிகமான கூட்டம் இருந்துச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இடம் பார்த்தா சொல்லி கல்யாண மண்டபத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இன்னும் ஒன்று, பாஜக எப்போவுமே கூட்டம் வராதா? அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க. இதை தான் இவர் பதிவு போட்டு என்னவோ சுதந்திர போராட்டத்தில் செக்கெழுத்த செம்மல் மாதிரி நேற்று திருச்சியில் கைது செய்யப்பட்ட போது அப்படி சொல்லி தனக்கு தானே பதிவு போட்டாப்புல. எனக்கு இந்த பதிவு போட்டதுலாம் கூட நமக்கு இரிட்டேட் ஆகலை. நமக்கு இரிட்டேட் ஆன விஷயம் என்னென்னா, அந்த ஆர்ப்பாட்டத்தில் எச்ராஜா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் பேசினார் பாருங்க, இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் போலீஸோட தமிழ்நாடு போலீஸோட யூனிஃபார்மே காவி கலரில் மாற்றிடுவாங்களாம். அப்படி ஒரு பேட்டி கொடுத்தாது பாருங்க, சும்மா மஜாக்கம் ஆளு. ஒரு காலம் வரும், திராவிட இயக்கங்களே இல்லாமல் அழித்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும். ஏம்பா அவர் எவ்வளோ ஒரு அழகா ரைமிங்கா நல்ல டைமிங்ல பேசிட்டு இருக்கிறாரு, திராவிட கட்சியை எல்லாத்தையுமே அழிச்சு ஒழிச்சிட்டு பாஜக இங்கே ஆட்சிக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி இன்ன மாதிரி மனுஷன் பேசிட்டு இருக்காரு. நீங்க என்னன்னா பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லி கூட்டில் வந்து கத்திட்டு கிடக்குறீங்களாப்பா. தலைவரே, யூ கண்டினியூ. We may even change the uniform color. அன்னைக்கு ஏன்னா யூனிஃபார்ம் கலர் அரசாங்கம் வைக்கிறது தானே, காபி தான் காவல்துறையினர் இருக்கு யூனிஃபார்ம்னு அன்னைக்கு சொன்னா அரசாங்கம் சொன்னது. நான் இப்போ பேசல, எப்போ பிஜேபி ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் வருதோ அன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் அதுதான். இதை நினைச்சு நினைச்சுதான் உளுந்து உளுந்து சிரிக்கிறேன். ஞாபகமோலாம் உளுந்து உளுந்து சிரிக்கிறதா இருக்குது. பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவாங்களா? அப்படி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா காவல்துறையோட யூனிஃபார்மை காவி நிறத்தில் மாத்திடுவாங்களாம். எச்ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தேர்தலில் மட்டும் தோல்வி அடைஞ்சவர் கிடையாது, அவர் நிற்கிற இடங்கள் எல்லா இடத்துலையுமே தோல்வியை சந்திச்சவர் தான். எங்கெங்கெல்லாம் ஒரு தேர்தல்னு போய் நிற்கிறாரோ அங்கே வந்து தோல்வியை தோளில் போட்டு சுற்றுறாள் நம்ம ஆள், தேர்தல் என்னன்னா தோல்வி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி போய் இந்த ஸ்கூல் சம்பந்தமான விஷயம், சரண சரணையர் இயக்கத்தோட தேர்தல், அந்த தேர்தலில் போய் நின்னாரு, வெறும் 52 ஓட்டு மட்டுமே வாங்கி தோற்று போனார். வெறும் 52 ஓட்டு வாங்கி அவ்வளோ பரிதாபமாக தோற்று போனார். எம்பி எலெக்ஷன்லாம் போய் நின்றாரு சிவகங்கையில், இப்போ 2019 கூட எம்பி எலெக்ஷன் நின்றாரு, பரிதாபமாக தோற்று போனார்.
தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமா எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறாரு, ஒவ்வொரு வாட்டியும் தோத்து போயிட்டே தான் இருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து தோல்வியே நம்ம சந்திச்சுட்டு வரோம், நம்ம வாழ்க்கையில வெற்றி வெற்றி என்பது எழுதப்படாத ஒன்று அப்படிங்கறதாலதான் அவரே இப்ப சமீபத்துல அறிவிச்சாரு, இனி வந்து நான் தேர்தல் அரசியல நான் பயணிக்க போறதில்ல, நான் இனிமே தேர்தலில் போட்டியிட போறதில்ல, ஆனா பாஜகவோட வெற்றிக்காக நான் உழைப்பேன்னு சொல்லி தேர்தலை விட்டு நான் ஒதுங்கிறேன்னு சொல்லி அவரே தான் அந்த தோல்வியை பார்த்து ஒதுங்கி போனாரு. இப்படி தொடர்ந்து தோல்வியை சந்திக்கக்கூடிய இவர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வருவாங்களாம், வந்தா காவல்துறையோட யூனிஃபார்ம் வந்து காவி கலர்ல மாத்திடுவாங்களாம். 10 வருஷம் கீழ்பாகத்துல இருந்தேன், ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும் ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அப்படி இப்படி குணப்படுத்தி என்ன இந்த ஸ்டேஜில் கொண்டாந்து விட்டாங்க, நீங்களும் சேர்ந்துருங்க நல்லாயிடுவீங்க. சரி, சனாதனம் சம்பந்தமான இந்த சர்ச்சையில வந்து எச் ராஜாவே இந்த அளவுக்கு பேசியிருக்கிறாருன்னா அப்போ அண்ணாமலை என்ன மாதிரி பேசியிருப்பாரு, அண்ணாமலை என்ன பேசுறாருன்னு கொஞ்சம் நீங்களே கேளுங்களா. விதவைகள் உடன்கட்டை ஏறுவது எப்ப வந்துச்சுங்க, சனாதன தர்மம் கொண்டு வந்துச்சா, அந்நிய படையெடுப்பு ஆரம்பித்த பிறகு அந்த படையெடுப்புல ஒரு ராஜாவோ ஒரு வீரனோ கொல்லப்பட்டால் அவருடைய மனைவியும் தங்கையும் அம்மாக்களையும் கொல்லப்பட்ட பிறகு போரில ஒரு பரிசு பொருளாக வெள்ளையர்கள் எடுத்து செல்ல ஆரம்பித்தார். சனாதன தர்மத்தை பற்றி புரியாத ஆதிக்கத்திலே வந்தவர்கள் ஒரு போரில கொல்லப்பட்ட பிறகு அந்த பெண்களை இங்கிருந்து தூக்கிட்டு போக ஆரம்பிச்சான். அதனால தான் தன்னுடைய கணவர் இறக்கும் பொழுது அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனோடு உடன்கட்டை ஏற ஆரம்பித்தார். இது சனாதன தர்மத்தில் வரலீங்க, அந்த பெண்ணினுடைய கற்பை காப்பாற்றுவதற்காக இது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. ஒரு கணவன் இறந்துட்டா மனைவி உடன்கட்டை ஏறது, இந்த சதின்னு சொல்லக்கூடிய இந்த உடன்கட்டை, இது வந்து வந்து சனாதன இது வந்து இதை கொண்டு வரலையா. இது வந்து அந்த காலத்துல ராஜாக்கள் இருந்தாங்களா, ராஜாக்கள் வந்து போர்ல கொல்லப்பட்டுட்டா வந்து அவங்க மனைவியோட கற்பை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இப்படி வந்து உடன்கட்டை ஏறினாங்களா, மற்றபடி சனாதனம்லாம் இதை கொண்டு வரலையா. ஏன்பா அண்ணாமலை, கேட்கறவன் சங்கியா இருக்கான்னு சொல்லி இப்படி அச்சுறது, கேட்கறவன் சங்கியா இருந்தா ஷாருக் கான் சல்மான் கான் சந்திரமுகி படத்தில் நடிச்சான்னு சொல்ல போடுறது, இஷ்டத்துக்கு அச்சு விடுறது என்ன. அப்ப அண்ணாமலையோட கருத்துப்படி உடன்கட்டை ஏறுறவங்க அப்படின்றது வெறும் அப்ப ராஜா குடும்பத்தில் மட்டும்தான் உடன்கட்டை ஏறினாங்களா, ராஜா செத்து போயிட்டாருன்னா ராணி மட்டும்தான் உடன்கட்டை ஏறினாங்களா. 1986 ரூப் கன்வாரோட வழக்கு, அவ்வளோ அந்த உடன்கட்டை விஷயத்தில் அவ்வளோ பிரபலமான ஒரு வழக்கு. அப்போ அந்த ரூப் கன்வார் எந்த நாட்டுக்கு ராஜாவாக இருந்தார், எந்த நாட்டுக்கு ராணியாக இருந்தாங்க, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றது, கேட்குறவன் சங்கீதானே அப்படின்ற பேரில் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றது. அதாவது அந்த ரூப் கன்வார் அது என்ன விஷயம் அப்படின்னா 1987 செப்டம்பர் மாதத்தில் நடந்த சம்பவம் இது. ராஜஸ்தானுடைய தேவ்ராலா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து ரூப் கன்வார்னு சொல்லக்கூடிய ஒரு 18 வயசு பொண்ணு, இந்த பொண்ணு வந்து அவங்களுடைய கணவர் இறந்து போயிடுறாரு. அதாவது கல்யாணம் ஆகி வெறும் ஒரு 8 மாசத்துலேயே அவங்க கணவர், கணவரோட பேரை வந்து மால்சிங் ஷெகாவத், அவர் வந்து வெறும் கல்யாணம் ஆகி 8 மாசத்துல இறந்துடுறாரு, அவங்களுக்கு பிள்ளை இல்லை. அப்போ அந்த ஊர்க்காரங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மாதிரி குழந்தை இல்லை, கணவர் செத்து போயிட்டாரு, அதனால நீங்கள் வந்து சதிதேவி, இந்த பொண்ணு வந்து சாதாரண பொண்ணு இல்லை, இது சாமி, இது சதிதேவி, அதனால இந்த பொண்ணை வந்து நம்ம வந்து உடன்கட்டை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை உடன்கட்டை ஏற்ற வைக்கிறாங்க. கணவர் இறந்து 13வது நாள் கழிச்சு வந்து சுன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழா ஒன்று நடத்துவாங்க. இந்த சுன்றி விழாவில் வந்து அந்த பொண்ணை வந்து உடன்கட்டை ஏறுறதுக்காக உயிரோடு அந்த பொண்ணை போட்டு கொளுத்திடுறாங்க, அந்த பொண்ணை தீட்டு உயிரோடு வச்சு கொளுத்திடுறாங்க. வெறும் ஒரு 18 வயசு பொண்ணாச்ச, அவளுக்கு பல கனவுகள் இருந்திருக்குமே, அவளுக்கும் வலி இருக்குமே, அவளுக்கும் உணர்வு இருக்குமே, இது எதையுமே பார்க்காம கணவன் செத்து போயிட்டா மனைவியை உடன்கட்டை ஏற்றணும் உயிரோட கொளுத்திடணுன்றதுக்காக இந்த சங்கட இந்த சம்பிரதாயத்தை நடைமுறைப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த பொண்ணை உயிரோட வச்சு கொளுத்துனாங்க. இவ்வளோ பெரிய அநியாயம் ராஜஸ்தானில் 1987 நடந்த ஒரு சம்பவம் இது. அதுக்கப்புறம் அது சம்பந்தமான அந்த கேஸில் வந்து ஒரு 45 பேரை வந்து கைது பண்ணுறாங்க. இந்த 45 பேரில் பாஜகவுடைய எம்எல்ஏ ஒருத்தர், அன்னைக்கு அந்த பகுதியில் பாஜகவுடைய எம்எல்ஏவாக இருந்தார், அன்னைக்கு ராஜஸ்தானுடைய மாநில துணைத் தலைவராக இருந்தவர் ராஜேந்திர சிங் ரத்தோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக எம்எல்ஏ, அவரும் அதில் கைது செய்யப்படுறாரு. எந்த ஒரு பொண்ணை உயிரோடு வச்சு கொளுத்தப்பட்ட அந்த சதி உடன்கட்டை ஏற்றப்பட்ட விஷயத்தில் இந்த ராஜேந்திர சிங் ரத்தோர்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக எம்எல்ஏ அவரும் கைது செய்யப்படுறாரு. இப்படியெல்லாம் இந்த சம்பவம் நடந்துட்டு தான் அதுக்கடுத்த மாதமே, அதாவது 1987 செப்டம்பரில் இந்த சம்பவம் நடக்குது, அக்டோபர்லேயே ராஜஸ்தானில் சட்டசபையில் ஒரு கூட்டம் கூட்டி சதி தடுப்பு அவசர சட்டம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்களை உடன்கட்டை ஏறுறது சம்பந்தமாக ஒரு அவசர சட்டத்தையே ராஜஸ்தான் சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷமே 1988 இந்திய நாடாளுமன்றத்திலே ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சதி தடுப்பு சட்டம் தேவை, இந்த சதின்றது இனிமேல் எங்கேயுமே நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி 1988 இந்திய நாடாளுமன்றத்திலே சட்டம் கொண்டு வந்தாங்க. இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், ஆனால் அண்ணாமலை அடிச்சு விட்றாரு. இது வந்து ராஜாக்கள் காலத்தில் நடந்துச்சு,
ராணிகளை வந்து பரிசு பொருளாக தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால வந்து ராஜாக்களை இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு விடுறாரு. நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலையோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வருமே, ஒரு வாதத்துக்காக அண்ணாமலை சொல்றதே நம்ம ஏற்றுக்கிறோமே. இப்போ ராஜாக்கள் பரிசு பொருளாக ராணியை மட்டுமா தூக்கிட்டு போனாங்க, இப்போ ராஜாக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க, ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்களே தூக்கி போயிட்டா அப்போ அவங்கள என்ன செய்வீங்க? அப்போ அவங்கள எப்படி உடன்கட்டை? இங்கே உடன்கட்டைன்ற மனைவி மட்டும்தான் உடன்கட்டை ஏறுறன்னு சொல்லி சட்டம் இருக்கு. அப்போ ராஜாக்குடைய தங்கச்சியை தூக்கிட்டு போட்டால் ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வன் படம் எடுத்துக்கோங்களேன். பொன்னியின் செல்வன் படத்தில் ராஜா ஆதித்த கரிகாலன் அவன் லவ் பண்ண பொண்ணு ஐஸ்வர்யா ராய் விட அவனோட தங்கச்சி திரிஷா அந்த படத்தில் அழகாக இருப்பாங்க. அப்போது மனைவியை மட்டும்தான் தூக்கிட்டு போயிடுவான், மனைவியை உடன்கட்டை ஏற்றணும் அப்படின்னு பார்ப்பீங்களா? இல்லை தங்கச்சியும் அழகாக இருக்காங்க அவங்களையும் சேர்த்து உடன்கட்டை ஏற்றுவீங்களா? அப்போ தூக்கிட்டு போகிறவனா எந்த பெண்களை தானே தூக்கிட்டு போவான்? இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது. இது முழுக்க முழுக்க இந்த அன்னைக்கு புரிந்த ஒரு மூட நம்பிக்கையால் செய்யப்பட்ட ஒரு விஷயம். அந்த மூட நம்பிக்கையை வந்து மதத்தின் பேரில் ஒரு மூட நம்பிக்கை செய்யும் போது அதை நியாயப்படுத்துறதுக்காக அந்நிய படையெடுப்பு வந்தாங்க. இங்கே வந்து பெண்களை கருப்பை காப்பாற்றுறதுக்காக இப்படி ராஜாக்கள் செஞ்சாங்கன்னு சொல்லி ராஜாக்கள் கதையை அடிச்சு விடுறாரு. அதே மாதிரி வந்து அந்நிய படைகள்லேருந்து பெண்களை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படியாப்பட்ட உடன்கட்டையை ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு உருட்டு உருட்டுறாருல. இதை வந்து நம்ம நியாயமாக பார்க்க போனால், ஒரு வரலாறு ரீதியாக பார்க்க போனோம்னா, அந்த உடன்கட்டைன்னு சொல்லக்கூடிய இவ்வளோ பெரிய அநியாயத்தை தடுத்து நிறுத்தினதே அந்த அந்நிய படைகள் தான். 1929 அன்னைக்கு ஆங்கிலேய ஆட்சிக்காலம் இருக்கும்போது 1929 வங்காளத்துடைய ஆளுநராக இருந்த பென்டிக் பிரபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுநர், ஒரு ஆங்கிலேய ஆளுநர், அவர் தான் இந்த உடன்கட்டை அன்னைக்கு அநியாயமாக நடக்குது. ஒரு பொண்ணு இறந்த ஒரு கணவன் இறந்துட்டா பொம்பளையை பிடிச்சி போய் நெருப்பில் தூக்கி போட்டுறாங்க, அந்த பொண்ணு ஒரு உயிர் தானடா அப்படின்னு சொல்லி இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்து தாங்க முடியாமல் அந்த வங்காள ஆளுநர் பென்டிக் பிரபு என்ன செய்கிறாருன்னா, உடன்கட்டை ஏறதை நான் தடுக்கிறேன், இந்த சதி தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி அப்போ 1829 ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வராரு. அப்போ அன்னைக்கு இருந்த சனாதனவாதிகள், அந்த சனாதனவாதிகள் என்ன செஞ்சாங்கன்னா, அதை எதிர்த்து ஒரு வழக்கு ஒன்று போடுறாங்க. இல்லை அதெல்லாம் எங்களோட, இது எங்களோட நம்பிக்கை, இதெல்லாம் இங்கே தலையிடக்கூடாதுன்னு சொல்லி இதுக்கு எதிரான ஒரு வழக்கு போடுறாங்க. ஆனால் அந்த பென்டிக் பிரபு அவர் அதோட உடலை இதை லண்டன் வரைக்கும் கொண்டு போறாரு. லண்டனுடைய ஆங்கில அரசுடைய உயர்மட்ட குழு அங்கே வரைக்கும் கொண்டு போய் இதுக்காக போராடி கடைசியில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் போராட்டம் நடத்தி 1832 ஒரு நிரந்தர தடை. இனி வந்து இவங்க ஆட்சிக்கு உட்பட்ட இடங்களில் இந்த சதி இந்த உடன்கட்டை ஏறது கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம், அவசர சட்டம் ஒன்று வாங்கிட்டு வராரு. ஆனால் அப்படி இருந்து கூட நம்ம பார்த்தோம்னா, எங்கெங்கெல்லாம் ஆங்கிலேய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் இருக்கோ அங்கே தான் இந்த சதி தடுக்கப்பட முடிஞ்சதை தவிர, சுதேச அரசுகளாக இருக்குல்ல, சுதேச அரசுகளாக எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே அந்த சதி நடந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த எல்லாம் அந்த சதி நடந்து பல பெண்கள் அப்படி அநியாயமாக எரிக்கக்கூடிய அநியாயங்கள் நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ரூப் கன்வார், இப்போ 1987 ராஜஸ்தானில் நடந்த அந்த ரூப் கன்வார் வழக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சதிக்கு எதிராக சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றி, நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றி ஒட்டு மொத்தமாக இந்த சதி உடன்கட்டைக்கு ஒரு வழியை கொண்டு வர முடிஞ்சிச்சு. இவ்வளோ ஏன் காஞ்சி பெரியவர், காஞ்சி பெரியவர் வந்து அவருடைய தெய்வத்தின் குரல் புத்தகத்தில் இந்த உடன்கட்டை சம்பந்தமான விஷயங்களை எழுதும் போது அதை ஆதரித்து எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து உடன்கட்டை ஏறக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி வந்து சட்டம் தடுத்துருச்சு. ஆனால் இன்றைக்கும் பார்த்தோம்னா, இந்த காலத்தில் சில பெண்கள் வந்து சட்டத்தையும் மீறி பந்துக்களையும் மீறி இந்த உடன்கட்டை சில பெண்கள் ஏறதான் செய்கிறாங்க. அதை நம்ம இப்போ பேப்பர்லாம் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் சில பெண்கள் உடன்கட்டை ஏறினாங்களே, அந்த காலத்தில் ஏறப்பட்ட உடன்கட்டை விட இந்த காலத்தில் சட்டத்தை மீறி இந்த பெண்கள் உடன்கட்டை ஏறுறாங்களே, இதுதான் பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அந்த உடன்கட்டையை ஆதரித்து சொல்கிறாரு. இங்கே நான் என்ன கேட்குறேன், இப்போ காஞ்சி பெரியவர் குறிப்பிடல, இந்த காலத்திலே சில பெண்கள் உடன்கட்டை ஏறுறாங்க இது பெரிய விசேஷம்னு குறிப்பிடுறாரு, இவர் எந்த ராணியை குறிப்பிட்டாரு? அவர் காலத்தில் எந்த நாட்டில் எந்த ராணி இருந்தாங்க? இது சட்டம்லாம் தடுத்ததுக்கப்புறம் அவர் பேசின விஷயம், சட்டம்லாம் தடுத்ததுக்கப்புறம். அப்போ எந்த நாட்டில் எந்த ராஜாவும் இல்லை, எந்த ராணியும் இல்லை, பொதுவாக தான் உடன்கட்டை ஏறுறதை பற்றி தான் பேசுகிறாரு. இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கும்போது, இப்படியெல்லாம் ஆதாரங்கள் இருக்கும்போது அண்ணாமலை வந்து இதை நேக்காக சேஃப் பண்ணி எப்படியோ நோத்தி கொண்டு போயிடறோம். இது வந்து சனாதனெல்லாம் செய்ய சொல்லலை, இது வந்து ராஜாக்கள் காலத்தில் நடந்துச்சு, ராணிக்கள் மட்டும்தான் உடலுக்கு உடன்கட்டை ஏறினாங்க அப்படிங்கிற மாதிரி இது அண்ணாமலை வந்து நேக்காக அப்படி நோத்த பார்க்குறாரு. அதனால் அண்ணாமலை மாதிரியானவங்க இது என்னதான் பொய்யை சொல்லி இப்படிப்பட்ட சுத்து விளையாட்டு ஆடினாலும் சரி, எச்சராஜா மாதிரியானவங்க நாங்கள் இங்கே ஆட்சிக்கு வருவோம், ஆட்சிக்கு வந்து காவல்துறையோட ட்ரெஸ் எல்லாம் காவி கலரில் மாற்றிடுவோம் அப்படின்னு நீங்கள் என்ன கனவு கண்டாலும், இங்கே தாமரையை மலர வச்சிடலாம்னு சொல்லி நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும், உங்களுடைய கனவுகளும் பிளான்களும் இந்த தமிழ்நாட்டில் 10,000 வருஷம் ஆனாலும் உங்களால் தாமரையை மலர வைக்கவே முடியாது. ஓகே, நம்ம எச்சராஜா ப்ரோ கைது செய்யப்பட்டது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அண்ணாமலை மானாவாரியாக அப்படி பொய்களை அடித்து விட்றாரு, இந்த அண்ணாமலையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம். மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க.
இணைந்திருப்போம். பராக்.